நான் உண்மையாக திவ்ய சுகத்தை நம்புகிறவன். இயேசுவானவர் இன்றும் மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார், ஆமாவா இல்லையா? ஆனால் இன்றைக்கு சுகம் கிடைத்ததாக நிறைய ஊழியர்கள் பிரசித்தப்படுத்துகிறார்கள் அல்லவா, அதிலே 98% பொய் அல்லது மனிதர்களுடைய ஒரு போலியான உணர்வு. சுகம் கிடைத்து விட்டதாக சிலர் பொய்க்கு நம்புகிறார்கள். எனக்கு தெரிந்த என்னுடைய சபையில் இருக்கிற ஒரு விசுவாச குடும்பம், அவர்கள் எங்கள் சபைக்கு வர முன்பதாக ஒரு சபைக்கு போய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அவர்கள் பிள்ளைகள் இல்லாமல் ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்புறம் ஒரு 8 வருடங்கள் அந்த சபையில் இருந்த பிறகு ஏதோ ஒரு காரணமாக அவர்கள் விலகி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி விலகி வீட்டில் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண் கர்ப்பவதியாகிவிட்டாள். அப்புறம் அவர்கள் வேறொரு சபைக்கு போக ஆரம்பித்தார்கள், ஒரு பெரிய பிரசித்தமான இலங்கையில் ஒரு பெரிய ஒரு சபை. அந்த சபையினர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? சிஸ்டர், நீங்கள் வந்து சாட்சி ஒன்று சொல்ல வேண்டும். என்ன சாட்சி? நான் இந்த சபைக்கு வந்தபடியினால் 8 வருஷங்கள் பிள்ளைகள் இல்லாதிருந்த எங்களுக்கு கர்த்தர் குழந்தை வரம் கொடுத்திருக்கிறார் என்று. அப்ப இவர்கள் சொன்னார்களாம், இல்லை, இங்கே வர முன்பே என் மனைவி கர்ப்பமாகி விட்டாள் என்று அந்த சகோதரர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் இந்த சபைக்கு வர வேண்டுமானால் அப்படி சாட்சி சொல்லத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் உங்களை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று. இந்த அளவுக்கு கள்ளர்களும் வஞ்சகர்களும் நிறைந்திருக்கிற ஒரு உலகம் இது.